வணக்கம் கைஸ். ப்ரோ, நம்ம வடக்கன்ஸுக்கு யூஸ்வலாக ஒரு பழக்கம் இருக்குது ப்ரோ. ஒரு நல்ல படம் வந்தால் அதை கண்டிப்பாக ஓட வைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 83 அதை ஓட வைக்கல. 12th ஃபெயில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதை ரீச் கொடுக்கல, அதை ஒரு ஃப்ளாப் ரேஞ்சுக்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஓடிடியில் வந்து ஓடிடுச்சு. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மைதான் படத்தையும் அழிச்சிருவாங்கன்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதை பற்றி உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மைதானம் அழிச்சிருவாங்களா? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக ப்ரோ, எனக்கு ஏதோ அழிச்சிருவாங்கன்னு தோணுச்சு. நான் நேற்றியே பார்த்தேன், லைக் லிட்டரலாக லைக் 4 days தான் ஆயிருக்கு படம் வந்து. லிட்டரலாக அந்த தேட்டரில் வந்து 50 பேர் தான் இருந்தோம். நாங்கள் ஒரு 4 பேர் அங்கே அங்கங்கங்கங்கே பேட்சாக உட்காந்துருந்தோம். அவ்வளோ தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது படம் பார்க்கும்போது. என்னால் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலையே, அதுக்கான இது கரெக்டான அவுட்புட் லைக் தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் வரலையே படம் பார்க்கணும்னு ரொம்ப கஷ்டம். அனிமல் மாதிரி படம் ரிலீஸ் ஆனால் வருவாங்க ப்ரோ, 300 கோடி 1000 கோடி கலெக்ட் பண்ணி விடுவாங்க. சொல்லுது அந்த படம், அனிமல் படம். எனக்கு அதெல்லாம் புரியல. அனிமல் நான் வந்து எந்த எனக்கு கம்பேர் பண்ணுறது பிடிக்கிறேன், பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து அந்த படம் நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அனிமல் ஒர்க் அவுட் ஆகலாம், அந்த பேசுகிற கருத்தே எனக்கு தட்டி போடல. நான் இன்னைக்கு தட்டி போடல. ஏய், ஃபுட்பால் கோச்சாக இருந்திருக்காரு. அவரை பற்றியான படம்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்குற வரைக்கும் அவர் எஸ்ஏ ரஹீம்னா யாருன்னு எனக்கும் தெரியாது, கண்டிப்பாக உங்களுக்கும் தான் தெரியாது. ஆனால் போய் பாருங்க, இஸ் மிஸ்டர் ரஹீம் இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச். எஸ்ஏ ரஹீம் மாதிரி ஒரு ஆளை ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு எனக்கு லிட்ரலாக என்னடா, ஏன் நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம், ஏன் நம்மளுக்கு தெரியல, நம்ம சொல்கிறோம் அதை பற்றி வெளியே வரல. பாருங்க, ஃபுட்பால் ஃபுட்பால் ஃபுட்பால்னு சொல்கிறோம், நம்மளுக்கு இந்த ஜென்ரேஷனில் ஆக்சுவலாக அப்படிதான். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அப்துல் கலாமே யாருன்னு மறந்துடுவாங்க நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனில். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கான இதுதான் இந்த படம். எஸ்எம் ரஹீம் இந்தியாவோட கோல்டன் ஏஜ் ஆஃப் ஃபுட்பாலில் பேசுகிறத இந்த படம். இந்தியா வந்து 1950s வரைக்கும் ஃபுட்பாலில் வந்து ஏஷியாவில் அவ்வளோ டாமினேட்டாக இருந்திருக்காங்க. அது காரணம் நம்ம எஸ்ஏ ரஹீம் தான். அவரோட டீம் பில்டிங், அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியும் ப்ரோ. லைக் லிட்ரலாக லைக் இந்தியா இவ்வளோ சூப்பராக இருந்துடா ஃபுட்பால் டீமில். ஆனால் இப்போ பாருங்கள் மட்டுமா, அதிலே படத்துலேயே ஃபேக்ட்ஸ் போடுவாங்க படம் ரிலீஸ் ஐ மீன் என் கிரெடிட்ஸில், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து நிறைய பாலிடிக்ஸ் ப்ரோ, பாலிடிக்ஸு. அப்புறம் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம என்ன நினச்சோம், 83 இப்போ கிரிக்கெட் ஏன் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, இந்தியா வந்து 83 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதால்தான் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் ஏன் ஃபுட்பாலில் அது நடக்கலை? நம்ம ஒலிம்பிக்ஸில் கிட்டத்தட்ட 1954 ஒலிம்பிக்ஸில் 100 லெவலில் பிரான்ஸ் மெடலை மிஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபீஃபா வேர்ல்ட் கப், ஃபீஃபா வேர்ல்ட் கப் இது ஒலிம்பிக்ஸில் பாராட்டிருப்பாங்க. நிஜம், படம் முடிஞ்சு போய் சர்ச் பண்ணப்போ அதெல்லாம் அதுதான் இருக்கு. எனக்கு அதுதான் ஷாக்கு, ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டோம். அந்த படத்தை வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக எடுத்திருக்காங்க பாருங்களேன். மேக்கிங் ப்ராசஸ் பற்றி, மேக்கிங் ப்ராசஸ் என்னன்னா, லிட்டரலாக இவங்க வந்து 2017 ஸ்டோரி பில்ட் பண்ணி 19 ஷூட் போயிருக்காங்க. ஸ்டேடியம்ஸ்லாம் போய் பார்த்துட்டு இங்கே எங்கே எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு போகும்போது கொரோனா மாட்டிங்கிச்சு. ஆடுஜி விட மறிக்கிறது 19 நீங்கள் நல்லா பண்ணி 24 5 வருஷம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஸ்டேடியம் பர்மிஷன்லாம் கிடைக்காம செட்டு VFX அதெல்லாம் பண்ணி மேக் பண்ணி 2022 முடிச்சுட்டு 2023 ரிலீஸ் ஸ்டார்டிங் டிசம்பர் 2020 ரிலீஸ்னு சொல்கிறாங்க. அதனால் முடிக்க முடியல. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன், அதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து போய் VFX எல்லாம் போனதால் கரெக்டாக இப்போ வந்து ரிலீஸ் ஆகி, இப்போயே வந்து 2024 ஜான்ல சொல்லி ஏப்ரல் ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஒர்க் ப்ரோ, லைக் லிட்ரலாக நான் அசந்துட்டேன் படம் பார்க்கும்போது. ஃபுட்பால் சீன்ஸ்லாம், ஃபுட்பால்ல ஸ்போர்ட்ஸை வந்து இவ்வளோ சூப்பராக எடுக்க முடியுமா அப்படின்னு காட்டிட்டாங்க. அதுவும் ஃபுட்பால் சீக்வன்ஸ்லாம் லிட்ரலாக மிரட்டிட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து அந்த ஷாலின் ஷாக்கர்னு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மறந்துருப்பேன். அந்த சின்ன வயசில் ஓகே இந்த மாதிரி படம்,
இது அதிமீறி சூப்பரா எடுத்திருக்காங்கன்னா எனக்கு ஃபீல் ஆயிருந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்திருப்ப ஃபுட்பால் நிஜமாலே விளையாடுற மாதிரி இருந்துரு எங்களுக்கு. அதோட கேமரா ஆங்கிள்ஸ், அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரு, விஎஃப்எக்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைனு, காஸ்டியூம் எல்லாருமே பிரிச்சுட்டாங்க ப்ரோ. லைக் ஃபுட்பால் சீக்வன்ஸுக்கு ஒரு ஸ்டண்ட்டு, ஜென்ரல் சீக்வன்ஸுக்கு ஒரு ஸ்டண்ட்டு, ஃபுட்பால் சீக்வன்ஸுக்கான ஸ்டண்ட்டு தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் சீக்வன்ஸ்லாம் பிரிச்சுட்டாங்க நிஜமாலே. லைக் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. லிட்ரலாக நாங்கள் வந்து அந்த கடைசி ஒரு ஒன் ஹவர் வந்து எத்தனை இடத்துல கிளாப் எடுத்துருந்தோம் எங்களுக்கே தெரியல. சம அதான் ஒரு படத்தை படத்தோட சக்ஸஸே தான். லிட்ரலாக நாங்கள் இருந்தது ஒரு 50 பேர் தான், ஆனால் 50 பேர் அவ்வளோ சவுண்ட் மேக் பண்ணோம் தேட்டரில். எனக்கு அங்கே தான் இருச்சது, டேய் இந்த படம் வந்துட்டு ஃபுல் தேட்டரில் பார்த்தா இப்படி இருந்திருக்கும் தெரியுமா, நீங்களாம் எல்லாரும் வந்து பார்த்தா இப்படி இருந்திருக்கும். அது லிட்ரலாக எனக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துரு எனக்கு படம் பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரி ஒரு படத்து நல்ல படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. நிஜமாவே ப்ரோ எனக்கு அஜய் தேவகன் பிடிக்காது, ஆனால் பட் ஸ்டில் வந்து எனக்கு இந்த படம் ஓடணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் ரொம்ப அதிகம் ப்ரோ. ஒரு சில வரும் கண்டிப்பா போய் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி கேள்விப்படலாம், தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா போய் பாருங்க, போய் பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன், ஏன்னா டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பெரிய பாய் அது ரகுமானோட இந்த போன கொஞ்சம் வருஷத்துலயே தி பெஸ்ட் படம் விரிச்சிட்டாரு. போடுவாங்க என்னால டிஃபரன்ஸ கண்டுபிடிக்க முடியல. என்னடா ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அந்த பிளேயர் யாரு, ஒரிஜினல் பிளேயர் யாரு, இப்ப போர்ட்ரேட் பண்ணாங்க யாரு, டிட்டோ. அப்படியே அவ்வளோ ஒர்க்ஸ் போயிருக்கு படத்துக்காக, மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கான இது அவ்வளோ பேர் கேஸ்டிங் எடுத்துரு. அவங்களுக்கு நிஜமாலே ஃபுட்பால் எல்லாருக்குமே ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே வந்து நீ காஜி ஆடல, ஓகேவா, நல்லா எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் லிட்ரலாக போனதே தெரில எனக்கு, சர்ன்னு போய் சர்ன்னு போயிச்சு. அந்த ஃபுட்பால் சீக்வன்ஸ்லாம் வரும்போது டைமே வேஸ்ட், சூப்பராக இருந்துரு. சரி ஓகே ப்ரோ, இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் பார்த்தாச்சு, படத்தில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ்னு ஏதாவது உங்களுக்கு ஃபீல் இருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ்னு கிடையாது ப்ரோ. ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து மோர் எமோஷனல் வேல்யூ கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாலிடிக்ஸை நம்ம ஃபுட்பாலில் நடக்கிற அந்த ஃபெடரேஷன் பாலிடிக்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அவர் இப்படி இந்த டீமை ஃபார்ம் பண்ணார் அதெல்லாம் ஸ்லோவாக தான் போகும். எதுவும் கமர்ஷியல் எலமெண்ட் எங்கேயுமே இருக்கார் ப்ரோ, எல்லாமே ஸ்லோ. ரைட் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து படம் ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னன்னா இது அந்த ஸ்லோனஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோனஸ் தான் இருக்கும், ஆனால் அதை வந்து கடைசி செகண்ட் ஹாஃப் வந்து பீக் அடிச்சிடும். அதான் அந்த கடைசி 1 ஹவர்லாம் கிட்டத்தட்ட அட்ரலல் பம்பிங் சீட்டேஜ் படம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு படம் தான். நம்ம ஃபுட்பால் பார்க்குற இது ஒரு கோல். ஏன்னா இன்னொன்று என்னன்னா அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அது ஒரு ஃபேக்டர் ரொம்ப. இப்போ 83 இயர் ஓகே இதெல்லாம் நடக்கும், எல்லாரும் நிறையா தெரியும். ஆனால் இப்படி ஒன்று மோட போயிருக்குன்னே தப்பு. எல்லாருக்கும் என்னன்னா 1952 இந்தியா வந்து ஷூ போடல, அதனால எலிமினேட் பண்ணிட்டாங்க. அந்த சீக்வன்ஸ் இருக்கு, அது எனக்குமே தெரியும், என் ஃப்ரெண்டுமே சொல்லுவாங்க இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ஷூ போட்டு இப்படி அதை ரீகெயின் பண்ணாங்க, எவ்வளோ சூப்பராக விளாண்டாங்க. அந்த ஒத்தாளோட ட்ரீமு அதுதான். அவர் எனக்கு இருந்தால் அவர் நல்லா இருந்திருந்தா இன்னும் ஃபுட்பால் வந்து வேற லெவலில் இருக்கும். நம்ம பாலிடிக்ஸ் என்றைக்குமே ஸ்போர்ட்ஸில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அந்த ஃபெடரேஷன்லாம் அது நல்லாவே தெரியுது. அதை நல்லா கீப் அப் பண்ணிங்கன்னா இந்தியா ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் டீம் இருந்திருக்கும். இப்போ என்னன்னா வரைக்கும் ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல நம்மளால அதுக்கப்புறம் அதில் வந்து டைட்டில் வரும். அவர் இறந்ததுக்கப்புறம் 70s அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு தடவை கூட குவாலிஃபை ஆகலை ஒலிம்பிக்ஸ் ஆடல, எதுவுமே பண்ணலை, ஏஷியா கப்லேயும் போகலை. ஒரு டாமினன்ட் ஆக்சுவலாக ஃபீஃபா வந்து அந்த 1956 or 1958 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு வந்து ஒரு பட்டப்பேர் கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய பேர் வந்து கொடுத்துருந்த ஒரு டீமை, லைக் லிட்டரலாக இப்போ ஒன்றுமே இல்லை. அது அப்புறம் என்னன்னா நம்ம திருப்பியும் இது ஒரு நல்ல கோச் வேணும் ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் தான் கோச் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஓகே ஓகே ஓகே. ஓவரால் இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? கண்டிப்பாக ஒரு 4.25 கொடுப்போம் ப்ரோ. 4.25 கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. ஒரு தெரியாத விஷயம் ப்ரோ, என்ன மாதிரி உங்களுக்கும் தெரியாது, ஃபஸ்ட்டு சொன்னதான். அது தெரியறதுக்காக போனோம், அதுக்காக அவங்க வந்து நல்லா இருக்கலாம் கண்டனுக்காக போசல, நல்லாவும் சூப்பராக டெக்னிக்கலாக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவ்வளோ நம்ம ஸ்க்ரீனில் கன்வே ஆகுது எமோஷ்னலாக. அந்த லாஸ்ட் சீன்லாம் லிட்ரலாக எனக்கு ஏதோ பண்ணுது நம்ம ஜெயித்த மாதிரி.
ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது ப்ரோ. எந்த கமர்ஷியல் எலமெண்ட்டும், கமர்ஷியல் எலமெண்ட் இல்லைனா லைக் தேவையில்லாமல் ஒரு குட்டு பார்த்து, இந்த இந்தி பட்டிலே ஒரு பிரச்சனை வரும், தேவையில்லாமல் ஒரு குட்டு பார்த்து அங்கங்கே சொல்லிடுறாங்க, கிளாமர் வரும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அஜய் தேவகன் நல்லாவே நடிச்சிருந்தார், சூப்பர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. எனக்கு என்ன, இந்திக்கு தான் நீங்கள் நேஷனல் ஆகாத தயவு செய்து இவரு கொடுத்துருங்க, தேவையில்லாமல் ஒரு மொக்கப்படுத்து கொடுக்கறதுக்கு யாருமே நினைக்கிறாரு. இவரு கொடுத்தா கூட மனசாக இருக்கு, பிருத்திவிராஜ் கொடுக்கலாம், பிருத்திவிராஜ் தான் டிசைனிங், பட் பிருத்திவிராஜ் கொடுக்கலாம் அட்லீஸ்ட் இவருக்காக கொடுத்துருப்போங்க. அப்புறம் தான் எனக்கு நல்லா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓகே, கண்டிப்பாக பார்க்கணும் போய், எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நான் யூஸ்வலி சொல்றது தான், நல்ல படங்கள் தியேட்டரில் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. போய் கண்டிப்பாக பாருங்க, இந்த மாதிரி படங்களை ஓட வைங்க, அதுதான் எங்களோட. அப்போ தான் இந்த மாதிரி எடுப்பாங்க, இல்லைனா அனிமல் மாதிரி ஒரு படம் தான் வரும். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லனா இந்த படத்தை பத்தி நீங்க பாத்துனீங்கனா உங்களோட தாட்ஸ் கீழே சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன் இந்தி படம் ஓட மாட்டீங்குது அப்படி நீங்க சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி வர இந்தி படம் ஏன் ஓட வைக்க மாட்டறாங்க இந்த வடக்கன்ஸ் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.